இது பார்த்தீங்கன்னா புழுங்கரிசி 3 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சிருக்கு, ஊற எடுத்துட்டு வந்திருக்கு. இது வந்து நீங்க இட்லி அரிசியா இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம். நம்மள்ட்ட இப்ப உடனடியா இட்லி அரிசி இல்லை அப்படிங்கறதுனால வேண்டி நான் வந்து இந்த சாப்பாட்டு அரிசியே போட்டிருக்கேன். எதுவா இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசி அவ்வளவுதான். இப்ப இதை அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம். இது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும், இட்லிக்கு ஊறுற மாதிரி அளவுக்கு ஊறட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச புழுங்கல் அரிசிய இதுல நம்ம அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி குறக்குறான் இருக்கு. இது வந்து நான் தனியா மிளகாய அரைச்சு போட்டிருக்கேன், கொஞ்சம் ஊற வச்சு மிளகாய அரைச்சு போட்டிருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். மிளகாய் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் எவ்வளவு போட்டிருக்கேன்னா இதுல ஒரு 8-9 மிளகாய் அளவு போட்டிருக்கேன். சரியா, இது கூடவே கொஞ்சம் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். முறுக்குல போடுறதுனால போடலாம், இதுல போட்டா இன்னும் நல்ல வாசமா இருக்கும். அதனால 2-3 மட்டும் இது கூடவே போட்டிருக்கேன். இது நல்ல ஒரு கலர்ஃபுல்லா நல்ல காரமா இருக்கும் இந்த முறுக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். உப்பு எவ்வளவு போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவு போட்டிருக்கேன். அதாவது 1 படி அப்படின்னா 1 குடி கணக்கு நம்மளுக்கு. அதுக்கு அப்ப கணக்கு வச்சுக்கோங்க எவ்வளவு இருக்கும்னு பாத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாவு ஆட்டிட்டு வந்துட்டோம். இந்த பக்குவத்துல இருக்கவங்களுக்கு நல்லா தெரியுது சரியா, அதாவது திக்கா தான் இருக்குன்னு சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு தண்ணியா இருக்கு அப்படின்னு தோணுன்னா நீங்க இந்த இடத்துல மட்டும் ஒரு நல்ல ஒரு காடா துணி இருக்குல்ல, வத்தல்லாம் காயப்படும்ல, அந்த மாதிரி ஒரு துணியை 4 மடிச்சு கொஞ்ச நேரம் போட்டீங்கன்னா போதும். கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுனாலும் அதை இஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து 3 டம்ளர் அரிசி போட்டிருந்தோம், 3 டம்ளர் அரிசி போட்டிருந்தோம். இந்த 3 டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலைய மாவா போட்டிருக்கோம் சரியா. கணக்குப்படி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1/4 கிலோ அளவு அப்படின்னு வச்சுக்கோங்க. கணக்குல நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏத்தி, இதுக்கு வந்து எண்ணெய் சூடா ஊத்த வேண்டாமா, எதுக்கு அந்த முறுக்கு போடும்போது எண்ணெய் சூடா ஊத்த வேணாமா, வெண்ணெய் போட வேணாமா, இந்த மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள் வந்துச்சு. அதுக்கு இப்ப சொல்லிடுறேன் அந்த சந்தேகத்துக்கு எல்லாமே நான் எப்படி பண்றேன்றது. அந்த முறுக்குக்கு எதுவுமே போட மாட்டோம், அதாவது வெண்ணெய் சூடு எண்ணெய் எதுவுமே ஊற்ற மாட்டோம். ஆனா இந்த முறுக்குக்கு அந்த மாதிரி தான் போடும். இது இவ்வளவு பெருங்காயம், இதோடய போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சமா எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, எது வேணாலும் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம வந்து இது போட்டுக்கோ பட்டர். சரியா, இது வந்து கட்டியா இருக்குது, ஏன்னா வெளியில வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்துச்சு, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு எடுத்து வச்சாங்க வெளியில. சரிட்டு போய் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கட்டியா தான் இருக்குது பாருங்க. இது போட்டுதான் ஆகணும்னு அவசியம் இல்லை, போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பின் இது அதாவது முறுக்கு போடும்போது அப்படியே கண்டினியூவா வரும், எப்படி சொல்றது, அப்படியே கொஞ்சம் பிச்சுட்டு வராம வரும், அதுதான் விஷயம். இப்ப சுடுற எண்ணெய் இது எதுக்கு ஊத்துறோம்னா, இது கட்டாயமா ஊற்றி ஆகணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் இந்த வெண்ணெய் சூடாகட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மெல்ட் ஆகணுன்றதுக்காக அது மேல ஊத்துறேன். நீங்க வெண்ணெய் போடல அப்படின்னா மட்டும் இந்த கொதிக்கிற எண்ணெயில கொஞ்சத்தை ஊத்திக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்ந்து அப்படியே பிணைஞ்சிடலாம். இந்த வெண்ணெய், இந்த நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பொருள் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா திக்கா அப்படியே கெட்டியா பிணைஞ்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இந்த பதத்துக்கு பிணைஞ்சிருக்கோம், உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதுல சரியா. இப்படி பிணைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு டைட்டா இருக்காது, இல்லைன்னா இதுவே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸா பிணைஞ்சுக்கிறதுனா பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சிட்டா உங்களுக்கு புளியும் போது ஈஸியா இருக்கும், ஆனா முறுக்கு வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு மாதிரி எப்படி சொல்றது, கடினமா இருக்க மாதிரி இருக்கும், கடக்கு கடக்குன்னு இருக்கும். கொஞ்சம் டைட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் முறுக்கு நல்லா இருக்கும், அதுதான் விஷயம். கரெக்டா இந்த பயத்துக்கு பிணைஞ்சுக்கிறோம். பிணைச்சிருக்குல்ல இந்த அச்சு எடுத்திருக்கோம், ஏத்தி போட்டோம்ல அதே அச்சு எடுத்துருக்கோம், அந்த அச்சுல அப்படியே நம்ம எடுத்துட்டு மாவு. இதே மாதிரியே இதுலயே நேத்தி புரிஞ்சுட்டோம்ல அதே மாதிரியே புரிஞ்சுட்டலாம். இருக்கதெல்லாம் இப்படி எடுத்து சரி பண்ணிக்கலாம், ஏன்னா அப்பதான் நல்லா பிரிஞ்சு போகாம இருக்கும். இப்ப எண்ணெய் காஞ்சிருக்கும், இப்படி போட்டுடலாம். அது
இடத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போட்டு வரணும். இப்ப கொதிச்சு அடங்கிடுச்சு இல்ல, அதெல்லாம் நல்லா வெந்துருச்சு, அப்படியே எடுத்துடலாம். தெரியுது இதெல்லாம் நீ வேகல, இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அப்படி அடுப்பை மட்டும் மீடியமா வச்சு அப்படியே போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். உங்களுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு வருது அப்படின்னு தோணுனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்க அதாவது புளியும் போது கொஞ்சம் பிரிஞ்சு உழுவுது, துண்டு துண்டா உழுவுது, கரெக்டா வரல அப்படின்னு தோணுன்னா வெண்ணெய் பத்தல அப்படின்னு அர்த்தம். நீங்க கொஞ்சம் வெண்ணையும், வெண்ணெய் இல்லைன்னா இந்த சுடு ஆயிலோ கொஞ்சம் சேர்ந்து ஊத்திக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கட்டாயி கட்டாயி விழுவார். அவ்வளவுதான், இப்ப இதெல்லாம் எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா நின்றுதான் வேகணும், புழுங்கரிசியோடது புழுங்கரிசியில போடுறது, அதனால கொஞ்சம் நல்லா நின்றுதான் வேகணும். இன்னும் ஒரு டைம் இதை அப்படியே போட்டுக்கலாம். அதே மாதிரியே இன்னும் ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு அடுத்து வேற இப்ப பாத்தீங்கன்னா இந்த அச்சு மாத்திட்டேன், இதுலயே போட்டுக்கலாம். இப்ப இப்ப இதை அப்படியே எடுத்துட்டு போய் இதுலயே அப்படியே நேரடியாவே அப்படியே புரிஞ்சு விட்டுருவோம். இதுல புளியும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இந்த அச்சு போட்டு இப்படி புளிஞ்சிங்கன்னா இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா புளிஞ்சுக்கணும். இது மட்டும் நல்லா இப்படி வெந்தோடனே இப்படியே நீங்க அசைச்சு விட்டுக்கோங்க. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, கடையில வாங்குற ஓட்டு பக்கடா மாதிரியே இருக்கும். அது வந்து கடலை மாவுலையும் போடலாம், அரிசி மாவுலையும் போடலாம். இதுல போட்டீங்கன்னா நல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி கடக்கு கடக்குன்னு இருக்கும், ஆனா இதுவும் நல்ல சூப்பர் டேஸ்டா இருக்கும். அதுனா கொஞ்சம் நல்ல சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இது கடலை மாவுல போடுற ஓட்டு பக்கடா, இது அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவுல சேர்ந்து போடுற ஓட்டு பக்கடா. தட்டை முறுக்குன்னு கூட சில இடங்கள்ல சொல்றாங்க, சில பேர் தட்டையே சொல்றாங்க, சில பேர் வந்து இங்கெல்லாம் வந்து இது தட்டை முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இப்படியே நல்லா வெந்தோடனே கொஞ்சம் நல்லா வெந்தோடனே அதை அப்படியே எடுத்து அப்படியே அரை இது வெந்தோடனே அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா அப்படியே ஈஸியாக இது அப்படியே நல்லா வெந்துருச்சு பாருங்க. இது நல்லா அடங்கிடுச்சா அப்படியே எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸி, நீங்க வீட்டுல எந்த நேரம் வேணாலும் உங்கள்ட்ட புழுங்கரிசி இருக்கும், பொட்டுக்கல்லையும் இருக்கும், ஈஸியா ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அவ்வளவுதான்ப்பா, எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. முறுக்கு கம்மியா தான் போட்டிருக்கோம், ஓட்டு பக்கல தான் நிறைய போட்டிருக்கோம். சரியா, அவ்வளவுதான் அந்த வீடியோ முடிச்சாச்சு. அப்புறம் வந்து ரொம்ப ஈஸி, எந்த நேரமும் உங்கள்ட்ட புழுங்கல் அரிசியும் இருக்கும், பொட்டுக்கலையும் இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க ரேசன் அரிசியும் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம், நாளைக்கு வேற ஒரு பலகாரத்தோட பார்க்கலாம்.